ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த கோர்ஸோடைய ஸ்கோப் எப்படி இருக்குது, அதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, ஸோ எந்த ஃபீல்டெலாம் வந்துட்டு வேலை கிடைக்கிது, ஸோ அதை பற்றி தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கேட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எதை வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் டீலிங், ஆர்கனைசேஷன் அண்டு கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இதை பற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லித்தராங்க. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் மேக் பண்ணக்கூடிய அந்த பாலிசிஸ், இந்த பப்ளிக் சர்வீசஸில் கவர்மெண்ட்டு மேக் பண்ணக்கூடிய அந்த பாலிசிஸ், ஸோ அதை பற்றியான நாலேஜ், இதை பற்றி தான் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் வால்யூ, இதை பற்றி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நமக்கு சொல்லித்தராங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூலரிசம், ஈக்வாலிட்டி, லா அண்ட் ஆர்டர், ஜஸ்டிஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிலேட்டட் டு பப்ளிக் சர்வீஸ் இதை பற்றி என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் கண்டிஷன், அதுக்கப்புறம் பப்ளிக் பாலிசிஸ், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு பப்ளிக்குக்கான பாலிசிஸ் எப்படி மேக் பண்ணுறது, அந்த பாலிசிஸை வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக்கோடைய முன்னேற்றத்துக்கு எந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை பற்றி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு முழுக்க சொல்லித்தராங்க. ஸோ இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா அப்படின்னு பார்க்கும்போது 10th + 2 படிச்சிருக்கணும், +2 எந்த டிபார்ட்மெண்ட்லாம் நெசஞ்சிருக்கலாம் அப்படின்னா எடுத்துருக்கலாம். ஸோ அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கலாம், இல்லை சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கலாம், இல்லைன்னா மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கலாம். ஸோ எது எடுத்தாலும் இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 50% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அட்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது மெரிட் லெவலில் அட்மிஷன் நடக்குது, அதுக்கப்புறம் சில ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸுக்கு நடத்தி அட்மிஷன் கொடுக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோடைய ஸ்கோப்பு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நம்ம பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி நான் ஒரு லா படிக்க போகிறேன், ஸோ லா படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குரூப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனல் லா, அந்த பாலிசிஸ் இதை பற்றிலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ ஒரு லா படிக்கிறதுக்கு வந்துட்டு என்னதாக இருக்கும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டாக வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்ப்பரேட் ஆப்ரேஷன் மேனேஜர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த பப்ளிக் சர்வீஸில் இருப்பாங்க இல்லையா சோஷியல் ஒர்க்கர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஜாப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஏரியாஸ் இவங்க ஜாப் வந்துட்டு நமக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரோக்ரஸி, அப்புறம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ் போகணும் அப்படின்னா அந்த இது படிக்கலாம், அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஃபீல்டில், ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி சர்வீஸ், பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு, கார்பரேட் மேனேஜ்மெண்ட்டு, லேண்ட் அண்ட் ரெவன்யூ சிஸ்டம், முனிசிபல் பாடிஸ், அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் செக்ரட்டரியேட்டு, ட்ரைபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாப் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ முழுக்க முழுக்க ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து படிக்கலாம். ஸோ சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும்போது எந்த மாதிரியான சேலரி பேக்கேஜ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிய வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 இருந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேலரியை பெருசாக கருத்தில் கொள்ளாதவங்க
என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஒரு லா படிக்க போகிறேன், இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன், ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு கட்டாயமாக எடுத்து படிக்கலாம். ஒரு முழுக்க முழுக்க சர்வீஸ் ஓரியன்டடுக்கான ஒரு கோர்ஸ் தான் இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஸோ மேலே எதுவும் தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் அதில் என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். துணுக்குமட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கட்டாயமாக வந்துட்டு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னா வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இந்த மாதிரி என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் வந்துட்டு என்னுடைய நன்றியை வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.